ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, காம்படிட்டிவ் எக்ஸாமில் அதிகமாக ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின் என்னென்னா, டயகனல் மாடலில் இப்போ வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஏரியா, சுற்றளவு, இதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் இருந்தது. இப்போ வந்து என்னென்னா, கொஞ்சம் இன்டீரியராக உள்ளே போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, டயகனல் பேஸ் பண்ணி கொஸ்டினை வந்து ஃப்ரேம் பண்ணுறாங்க. ஸோ அதில் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, ரெக்டாங்குலர் பேஸ் பண்ணி அதனுடைய அகலம் ப்ளஸ் நீளம் கொடுத்துட்டாங்கன்னா, அதிலிருந்து நம்ம எப்படி வந்து மூலைவிட்டம் அதாவது டயகனல் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்குதுன்றதை பார்க்க போகிறோம். கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இஃப் த விட்த் ஆஃப் எ ரெக்டாங்குலர் ஈஸ் 3 சென்டிமீட்டர் அண்ட் த லென்த் ஈஸ் 4 சென்டிமீட்டர் தென் ஃபைண்ட் த லாங்கஸ்ட் லைன். அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு செவ்வகத்தின் அகலம் மற்றும் நீளம் முறையே 3 சென்டிமீட்டர் மற்றும் 4 சென்டிமீட்டர் எனில் அதன் நீளமான கோட்டின் அளவு என்ன? நமக்கு ஆல்ரெடி தெரியும், செவ்வகம் இதான் அவங்க சொல்லிக்கிறது. பார்த்தீங்கன்னா ஒரு செவ்வகத்தை வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம். ஸோ செவ்வகத்தில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, நீளம் அண்டு அகலம் 1, 3 சென்டிமீட்டர், நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 4 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. இதில் வந்து என்னென்னா, லாங்கஸ்ட்டு லைன் அதாவது நீளமான கோட்டினுடைய அளவு, இது ரெண்டுத்தில் எது நீளமாக இருக்குதுன்னு பார்த்து நம்ம 4 சொல்லிடக்கூடாது, அது வந்து தப்பாயிடும். இது இதில் பார்த்தீங்கன்னா டயகனல் வேல்யூவும் ஒன்று இருக்கும். ஸோ அது என்னென்னா, இந்த எஜ்ஜு எஜ்ஜை நம்ம வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், கிராஸில் பண்ணும்போது நமக்கு ஒரு டயகனல் ஒன்று கிடைக்கும். ஸோ இது ஒரு நெக்ஸ்ட் இது செகண்ட் டயகனல். ஸோ ஆல்வேஸ் பார்த்தீங்கன்னா டயகனல் வேல்யூ எப்பவுமே வந்து சேமாக தான் இருக்கும். இது வந்து செவ்வகத்தினுடைய ப்ராப்பர்ட்டியில் ஒன்று. ஸோ செவ்வகத்தினுடைய மூலைவிட்டங்கள் சமம் அப்படின்றத நம்ம படிச்சிருக்கோம். ஆக்சுவலாக இதுதான் உண்மை, ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ இதை பேஸ் பண்ணுறோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்குது பாருங்க, ஒரு டயகனல் நம்ம வந்து ஃபார்ம் பண்ணும்போது இது ஒரு ரைட்டாங்கிள் ட்ரையாங்கிள் அந்த பேஸுக்கு வந்துட்டு, ஸோ நமக்கு கிடைக்கிறது என்னென்னா 90 டிகிரியாக ஃபார்ம் ஆகிடுது. ஸோ ஒரு ரைட்டாங்கிள் ட்ரையாங்கிள் கிடைச்சாவே நம்ம எந்த தேரத்துக்கு போகலாம்னா, பித்தாகரஸ் தேரத்துக்கு போயிடலாம். ஸோ பித்தாகரஸ் தேரத்தை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை சால்வ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் பாருங்கள், பித்தாகரஸ் தேரம் என்ன சொல்லுது, இந்த கர்ணத்தின் வர்க்கத்தின் மதிப்பானது ஏனைய 2 பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். இது கான்செப்ட். அந்த கான்செப்ட் வந்து தெரியலனா கூட பிரச்சனை இல்லை, டைரெக்டாக என்ன பண்ணுங்கள், தெரியாத வேல்யூ எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர். ஸோ எக்ஸோட வேல்யூ தான் நமக்கு தேவை. 3 ஸ்கொயர் எடுத்தால் 9, 4 ஸ்கொயர் எடுத்தால் 16. ஸோ டோட்டலாக ரூட் ஆஃப் 25 எக்ஸ் ஈக்குவல் டு தேர் 4 எக்ஸோட வேல்யூ 5. 5ன்றது என்னது, சென்டிமீட்டர். ஸோ ஒரு செவ்வகத்தின் இந்த செவ்வகத்தினுடைய நீளமான கோட்டினுடைய அளவு 5 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், அதாவது சேம் கான்செப்ட் தான், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்ததுடைய சேம் கான்செப்ட் தான், ஆனால் வந்து கொஞ்சம் வந்து மாறுபாடு அடையும். அது என்னன்றதை இந்த கொஸ்டினில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் வந்து வெறும் செவ்வகத்தை மட்டும் பார்த்தோம், செவ்வகம் வந்து 2 டைமென்ஷன். ஸோ அது முடிஞ்சது. இப்போ பார்க்க போகிறது என்னென்னா, கனச்செவ்வகம். ஸோ கனச்செவ்வகம்னும் போது 3 டைமென்ஷன். 3 டைமென்ஷனில் எப்படி நம்ம வந்து நீளமான குச்சினுடைய நீளம் கேட்டாங்கன்னா எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுன்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் செகண்ட் பாருங்க, இங்கே இருக்கிற கொஸ்டின் பாருங்கள், வாட் இஸ் த லென்த் ஆஃப் த லாங்கஸ்ட் ஸ்டிக் த கேன் பி பிளேஸ் இன் எ ரெக்டாங்குலர் பாக்ஸ் வித் டைமென்ஷன்ஸ் 6 சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர் அண்டு 24 சென்டிமீட்டர். தமிழில் பாருங்கள், 6 சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர் மற்றும் 24 சென்டிமீட்டர் பரிணாமங்களை கொண்ட செவ்வக பெட்டியில் வைக்கக்கூடிய மிக நீளமான குச்சியின் நீளம் என்ன அப்படின்ற செவ்வக பெட்டி. இப்போ செவ்வக பெட்டினா இதுவும் ஒரு வகையான, இந்த டஸ்ட் பாருங்கள், இதுவும் ஒரு வகையான செவ்வக பெட்டி தான். இதை பாருங்கள், இது ஓப்பனில் இருக்குது, இதை ஃபர்கட் பண்ணி மறந்துடுங்க, ஃபுல்லாக க்ளோஸ் ஆன மாதிரி நினச்சிக்கோ. இதில் தான் வந்து ஒரு குச்சி வைக்க போகிறாங்க. குச்சியை நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வைக்கிறத விட கிராஸில், இந்த மாதிரி கிராஸில் வைக்கும்போது தான் உங்களுக்கு வந்து என்னவாக இருக்கும், அதிகப்படியான நீளம் கிடைக்கும். ஸோ இதுவும் ஒரு வகையான என்னது, டயகனல் மெத்தடில் தான்.
இங்கே என்னன்னா, இது த்ரீ டைமென்ஷன்றதுனால த்ரீ டைமென்ஷன் வேல்யூ இருக்கிறப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஜஸ்ட்டு இது பார்க்கறதுக்கு வந்து இதுவும் பித்தாகரஸ் தேரம் தான், ஸோ ரெண்டு வேல்யூ மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து தப்பாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஹைட்டு இருக்குது, ஸோ ஹைட்டும் சேர்த்து தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஒர்க் அவுட் பண்ணணும். இங்கே பாருங்கள் கொடுத்துக்கிறதுல த்ரீ வேல்யூ என்னென்னா பாருங்கள், த்ரீ டைமென்ஷனில் 6 சென்டிமீட்டர் ஒன்று, 8 சென்டிமீட்டர் அண்டு 24 சென்டிமீட்டர். ஒன்றும் இல்லை, நம்மக்கிட்ட என்னது நீளமான, அதாவது லாங்கஸ்ட்டு ஸ்டிக்கு, லாங்கஸ்ட்டு ஸ்டிக்கு தான் கேட்குறான். அதாவது நீளமான குச்சி, குச்சியினுடைய நீளம் எவ்வளோ இருக்குன்னா, நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட்டு இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த்ரீ டைமென்ஷனும் சேம் தான், 6 ஸ்கொயர் ப்ளஸ் 8 ஸ்கொயர் ப்ளஸ் 24 ஸ்கொயர். ஸோ இது எல்லாத்துடைய வேல்யூவும் ஸ்கொயர் எடுத்து ஆட் பண்ணி ரூட் எடுங்க, உங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம், ஆன்சர் வந்து கிடைச்சிடும். அப்போ ரூட் ஆஃப் 6 ஸ்கொயர் 36 8 64 ப்ளஸ் 24 ஸ்கொயர் எடுத்தால் 576. ஸோ இது டோட்டலாக வந்து என்ன பண்ணுங்கள், ஆட் பண்ணி பாருங்கள். இது இங்கே ஆட் பண்ணும்போதே உங்களுக்கு எவ்வளோ வரும்னா 100 64 ப்ளஸ் 36 எவ்வளோன்னா 100, இது ஒரு 576 ஆட் பண்ணிங்கன்னா டோட்டலாக ரூட் ஆஃப் 676. ஸோ நீளமான குச்சினுடைய நீளம் எவ்வளோன்னா ரூட் ஆஃப் 676 தேர் 4. இப்போ பாருங்கள் அதுக்கு ரூட் எடுத்திங்கன்னா என்ன வரும்னா வேல்யூ 26. ஸோ நீளமான குச்சியோட வேல்யூ எவ்வளோன்னா 26 சென்டிமீட்டர். இதுதான் ஆன்சர். நீங்கள் வந்து டைரெக்டாக 6 இல்லை 8 24 அதாவது எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் வந்து நீளமானது 24 நீ வந்து கன்சிடர் பண்ணால் அது வந்து தப்பாக இருக்கும். ஈக்குவல் டு 26. ஸோ நீளமான குச்சியினுடைய நீளம் எவ்வளோ இருக்கும், இந்த ரெக்டாங்கிள் பாக்ஸில் நீங்கள் நீளமாக வைக்கக்கூடியதனுடைய அளவு எவ்வளோன்னா 26 சென்டிமீட்டர். ஸோ யூனிட்லேயும் வந்து மாறுபாடு இருக்கும், ஸோ அந்த யூனிட்டை வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது இந்த மாடல் தான் நீங்கள் எடுக்கணும். ஸோ இது ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணிவிட்டு, ஓகே ரெண்டு வேல்யூ தான் இருக்குது, 8 சென்டிமீட்டர் 24 சென்டிமீட்டர், இதை பேஸ் பண்ணி இதை தானே நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், பித்தாகரஸ்தரத்தை யூஸ் பண்ணிடலான்ட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து தப்பாக இருக்கும். ஏன்னா நான் ஃபஸ்ட்லேயே சொன்னதான், இங்கே வந்து ஹைட்டு ஒன்று டிஃபெண்ட் பண்ணியிருக்கு த்ரீ டைமென்ஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் த்ரீ வேல்யூஸை வச்சு தான் நீங்கள் வந்து பார்க்கணும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தது என்னென்னா டயகனால், டயகனால் வேல்யூ கண்டுபிடிக்கிறது எப்படி, அதுவும் குறிப்பாக செவ்வகம் கனச்செவ்வகத்தை பற்றி பார்த்தோம். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்டு இல்லை வேறு ஏதாவது கரெக்ஷன் ஏதாவது இருந்தால் எங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மற்றபடி எங்களுடைய தொடர்ந்து எங்களுடைய எஜுகேஷன் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது எந்த விதத்தில் எந்த டைட்டிலில் உங்களுக்கு டவுட் வந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த பாடத்தில் எதில் டவுட்னாலும் நாங்கள் வந்து தெரியப்படுத்துகிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். தேங்க்யூ.